அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஞ்சை பெரிய கோவிலை பற்றி என்னதான் பல தகவல்கள் நமக்கு தெரிஞ்சாலும் இன்னும் சொல்ல சொல்ல தினம் தினம் ஒவ்வொரு தகவல் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இன்றளவுக்கும் 1000 ஆண்டுகள் ஆயும் கூட இந்த தஞ்சை பெரிய கோவிலை எப்படி ராஜராஜ சோழன் கட்டி இருப்பார், என்னவெல்லாம் பயன்படுத்தி இருப்பார், எப்படியெல்லாம் இதற்கு அஸ்திவாரம் போட்டிருப்பாங்க அப்படின்னு நமக்குள்ளற பல கேள்விகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட பல அறியப்படாத தகவல்களோ இன்றளவுக்கும் மலைக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது தமிழனுடைய வரலாற்றில் ரொம்பவே பொற்காலமாக அமைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இன்று வரைக்குமே பொருளாதாரம், கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வணிகம், நாகரீகம், விவசாயம், கலாச்சாரம், உணவு முறை, போர்படை என அனைத்திலுமே சோழ தேசம் மற்ற தேசத்தை காட்டிலும் பல மடங்கு முன்னேறி இருந்த காலம்தான் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம். ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் இன்று வரைக்குமே மற்ற நாடுகள் கூட பார்த்து வியங்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளால் மறுக்க முடியாது. வெறும் 60 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது போல் சற்றும் சிதையாமல் சேதமடையாமல் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலுக்கு 1000 வயது. இயற்கை சீற்றங்கள், அந்நிய படையெடுப்புகள், ஆங்கிலேயர்களின் ஆக்கிரமிப்புகள் என எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தும் தியானத்தில் இருக்கக்கூடிய யோகியைப் போல சிறிதும் சலனம் இல்லாமல் நிற்கிறது சோழ மன்னர் கட்டிய இந்த கலை பொக்கிஷம். சோழர் மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் பல கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் அண்டை தேசத்தர் மன்னர்கள் எல்லாம் அசந்து போகும் அளவிற்கு கோவில் கட்டும் துறையில் ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்திய ஒரு பெருமை சோழ பேரரசுகளுள் தலையாய மன்னர் என்று போற்றப்படும் ராஜராஜனையே சாரும். பெரிய கோவில் உருவாவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார், உதவியவர்கள் யார் போன்ற விவரங்கள் அனைத்தையும் கோவிட கட்டிட சுவர்களில் கல்வெட்டுகளில் பதிவு செய்த ராஜராஜன் இந்த அதிசய கோவிலை கட்டும் எண்ணம் தனக்கு எப்படி தோன்றியது என்பதை மட்டும் ஏனோ பதிவு செய்யவில்லை. தஞ்சை பெரிய கோவில் சுமார் 140,000 டன் எடைகளை கொண்ட கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கு. அதாவது இன்றைய கணக்குப்படி இவ்வளவு கற்களை ஒரு இடத்தில் சேர்ப்பதற்கு சுமார் 50,000 லாரிகளை பயன்படுத்த வேண்டும். ஆனால் தஞ்சை நகரை சுற்றி மலைகளே இல்லாத போது இவ்வளவு கற்களை மன்னர் எங்கிருந்து கொண்டு வந்தார் என்று ஆய்வாளர்கள் தேடி பார்த்தபோது அவர்களுடைய கவனத்தை ஈர்த்தது தஞ்சைக்கு தென்மேற்கே இருக்கக்கூடிய குன்னாண்டார் கோவில் பகுதி. தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படும் கற்கள் எந்த வகையான கற்களோ அதே வகையான கற்கள் தான் குன்னாண்டார் கோவில் பகுதியிலும் இருந்தன. மேலும் குன்னாண்டார் கோவில் பகுதி அமைந்திருக்கக்கூடிய தென்மேற்கு திசையை தவிர தஞ்சையில் மற்ற 3 திசைகளும் ஆறுகளாலும் வாய்க்கால்களாலும் சூழப்பட்டிருக்கு. எனவே தஞ்சையை விட சற்றே உயரமான தென்மேற்கு திசையே போக்குவரத்துக்கு ஏற்ற நிலப்பகுதி என தேர்வு செய்து மற்ற இடங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போதும் தஞ்சைக்கு மிக அருகில் கற்பாறைகள் கிடைக்கும் இடமும் குன்னாண்டார் கோவில் பகுதி மட்டுமே என்பதால் மன்னர் ராஜராஜ சோழன் இங்கிருந்துதான் கற்பாறைகளை கொண்டு வந்து இந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்டி இருப்பார் என்பதுதான் ஆய்வாளர்களுடைய கருத்தாகவும் இருக்கு. தஞ்சையில் இருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குன்னாண்டார் கோவில் பகுதியில் இருந்து 1000கணக்கான டன் எடையுள்ள கற்களை எப்படி ராஜராஜ சோழன் கொண்டு வந்தார் என்பது இன்று வரைக்குமே புரியாத புதிராயிருக்கு. இதற்கு விடையாக ராஜராஜ சோழன் படையில் யானை படைகள் சிறந்து விளங்கின என்றும் அவரே யானை மீது அமர்ந்து போர்க்களத்தை சந்தித்திருக்கிறார் என்றும் கல்வெட்டுகள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் தன்னுடைய யானை படைகளின் சக்தியை கொண்டு ராஜராஜ சோழன் இது போன்ற பெரிய கற்களை கொண்டு கோவிலை எழுப்பியதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. 140,000 டன் எடை உள்ள கற்களை கொண்ட கோவிலை தாங்கி நிற்கக்கூடிய அஸ்திவாரம் அமைப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்க வேண்டும். மிகப்பெரிய நுணுக்கமான அறிவும் மிக திறமையான ஒரு அறிவும் இருந்தால்தான் இப்படிப்பட்ட அஸ்திவாரம் அமைக்க முடியும். அதாவது இன்று வரைக்கும் இத்தனை இடர்களையும் தாங்கி அந்த கோவில் நிற்கிறது என்றால் அதற்கு முழுமையான காரணம் அந்த அஸ்திவாரம் தான். இதனால்தான் 1000 ஆண்டுகளை தாண்டியும் கோவில் கோபுரங்கள் இன்றும் அசைந்து கொடுக்காமல் கம்பீரமாக நிற்கிறது.
பெரிய கோவில் தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அஸ்திவாரம் எவ்வளவு ஆழம் தோண்டப்பட்டது, எந்த பொருளை கொண்டு அமைக்கப்பட்டது போன்ற எந்த விவரங்களும் தெரியாமல் அஸ்திவாரத்தை போலவே அந்த தகவல்களும் புதையுண்டே இருந்திருக்கு. ஆனால் கோவிலுடைய அஸ்திவார ரகசியம் சமீபத்தில் ஓரளவுக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தஞ்சை பெரிய கோவிலின் 1000வது ஆண்டு விழாவையொட்டி கடந்த 2010 கோவில் வளாகத்தில் கருவறையில் இருந்து சுமார் 100 தூரத்திற்கு ஆழ்துளை கிணறு ஒன்று தோண்டப்பட்டிருக்கு. 3 நடைபெற்ற இந்த பணியின் போது வழக்கமாக ஆழ்துளை கிணறு தோண்டும் போது ஏற்படக்கூடிய சத்தம் எதுவுமே இல்லையாம். தோண்டிய இடத்தில் இருந்து களிமண்ணுக்கு பதிலாக பருமணலே வெளியே வந்திருக்கு. 3 அளவிற்கு மணல் வெளியே வந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டு போய் நின்று இருக்காங்க. ஆனால் கோவில் வளாகத்தில் ஆழ்துளை கிணறு தோண்டுவதற்கு கட்டிடக்கலை நிபுணர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால் அந்த பணி அத்தோடு நிறுத்தப்பட்டிருக்கு. தோண்டப்பட்ட கிணறும் மூடப்பட்டிருக்கு. ஆனால் அஸ்திவாரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் என்பதை பற்றிய ரகசியம் ஆய்வாளருக்கு தெரிய வந்திருக்கு. மரபு வழி அஸ்திவாரம் என்ற அடிப்படையில் ஆற்று மணல் மீதான படிகை மீது கோவில் கட்டப்பட்டிருக்கும் சூட்சபம் வெளிவந்தது. கோவில் அமைந்துள்ள இடம் சுக்கான் பாறை பகுதியாக இருந்த காரணத்தால் முதலில் கருங்கல் தொட்டி போன்ற அமைப்பை ஏற்படுத்தி பின் அந்த தொட்டியில் பருமணலை கொட்டி நிரப்பியிருக்கிறார்கள். அதன் பிறகு மணல் அசந்து கொடுக்கும் தன்மை கொண்டது என்பதால் அவற்றை ஆழமான தொட்டியில் கொட்டப்பட்டால் பூமி அதிர்ச்சியின் போன்ற நிகழ்வின் போது அதற்கு தக்கபடி அந்த மணல்கள் அசைந்து கொடுக்கும் தவிர அந்த கல் தொட்டியில் இருந்து மணல் வெளியேறாது. அதே சமயம் அத்தனை அதிர்வுகளையும் அந்த மணல் ஏற்றுக்கொண்டு அதன் மீது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடத்திற்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாமல் தாங்கிக் கொள்ளும். இந்த நிபுணத்துவம் தான் தஞ்சை பெரிய கோவிலின் அஸ்திவாரம் போடுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதில் ஆச்சரியமே, இந்த முறைப்படி அஸ்திவாரம் அமைப்பதற்கு அங்கே கட்டப்படும் கட்டிடத்தின் இடையை போல 2 மணல் அங்கே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அதாவது அந்த கோவிலுடைய மொத்த எடையை காட்டிலும் அந்த மணல் 2 அங்கே கொட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்படியென்றால் அங்கே கோவிலின் அடியில் சுமார் 1 கன அளவு பருமணல் கொட்டப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதே ஆய்வாளர்களுடைய கணக்காக இருக்கு. அதே போல அஸ்திவாரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இந்த மணல் தஞ்சாவூர் பகுதிக்கான மணல் அல்ல அப்படிங்கிறதும் ஆய்வாளர்களால் கருத்தா சொல்லப்படுது. தஞ்சாவூர் பகுதியில் இருப்பது சமதளத்தில் ஓடும் காவிரி ஆற்று பகுதி. அந்த பகுதியுடைய மணல் தான் அங்கே இருக்கு. ஆனால் கோவிலுடைய அடியில் கிடைத்தது அதைவிட 3 பெரிய பருமணல். இது மலைகளில் பாய்ந்தோடும் காட்டாறுகளில் படியும் மணல். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காட்டாற்று படுகையில் இருந்து இந்த மணல்களை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்களுடைய கருத்தா சொல்லப்படுது. அதே போல கோவிலின் கருவறையில் மிகுந்த தனித்துவம் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது கோவிலின் கோபுரத்தில் 13 நிலைகள் இருக்கு. கோபுரத்தின் உச்சியில் 26 அகலமும் 26 நீளமும் கொண்ட சமதளம் உள்ளது. அந்த தளத்தில் 9 கிரீடமும் அதன் மீது 16 உயர சிகரமும் அந்த சிகரத்தின் மீது 12 செப்பு கலசமும் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் 13 நிலைகளை கொண்டு அமைக்கப்பட்ட 216 உயரத்தில் இருக்கக்கூடிய கோபுரத்தின் உட்புறத்தில் வெறும் கூடாக விடப்பட்டிருக்கு. அதாவது ஒரு கூம்பை தலைகீழாக வைத்தால் எப்படி இருக்குமோ அதே போலதான் இந்த கோபுரத்தின் உட்பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. எந்த கோவிலின் கருவறையிலும் இல்லாத அதிசயமாக இவ்வாறான அமைப்பை மன்னர் ராஜராஜன் கட்டியதற்கும் காரணம் இல்லாமல் இல்லை. அதாவது அனைத்து கோவில்களிலுமே மூலஸ்தானம் எனப்படும் கர்ப்பகிரகம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. ஒரு கோவிலுடைய கருவறை கட்டுமானம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே ஆகம சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் தான் பல கோவில்கள் அளவில் பெரியதாக இருந்தாலும் அதன் கர்ப்பகிரகம் பூசை செய்பவர்கள் குனிந்து செல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். மூலஸ்தானத்தில் உள்ள இறைவனின் சிலையில் இருந்து வரும் அதிர்வலைகள் எந்த சேதாரமும் இல்லாமல் வாசல் முன் அணிவகுத்து நிற்கும் பக்தர்களை சென்று சேர வேண்டும் என்பதற்காக கர்ப்பகிரகங்களில் எந்த துவாரங்களும் வைக்கப்படாமல் தஞ்சை பெரிய கோவிலின் கருவறை இந்த அமைப்பில் இருந்தும் மாறுபட்டிருக்கு. கோவில் மூலஸ்தானத்தில் உள்ள லிங்கம் 13 உயரம் கொண்டிருக்கு. அந்த சிலைக்கு தனியாக கருவறை எதுவும் கட்டாமல் கோவில் கோபுரத்தின் உள்கூடு அமைப்பையே கருவறையாக ஆக்கியிருக்கிறார்கள். கோபுரத்திற்குள் இருக்கக்கூடிய காலியான வெற்றிட பகுதியே கருவறையின் மேல் விதானமாக உருவாக்கப்பட்டிருக்கு. இது எந்த கோவிலிலும் நம்மளால பார்க்க முடியாத ஒரு அம்சமா இன்று வரைக்கும் இருந்து வருது. இப்படி தஞ்சை பெரிய கோவிலுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம்.
எந்தவித அதிநவீன இயந்திரங்களும் இல்லாத காலகட்டத்திலும் இது போன்ற அசாத்தியமான கோவிலை கட்டிய நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறுமே பொக்கிஷமாகத்தான் அமையுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலுடைய அஸ்திவாரமும் மற்றும் கருவறை பற்றிய பல அறியப்படாத ரகசியங்களை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதாக அமைஞ்சிருக்கும். வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு தஞ்சை கோவிலை பற்றி என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி வியூவர்ஸ்.